உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்களோட சேர்ந்து ஒரு ஷோ பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு டூரிங் டாக்கீஸ்ல. ஸோ இன்னைக்கு அறிந்தும் அறியாமல் நிகழ்ச்சியில நம்ம பாக்யராஜ் சார் பத்தி தான் பேச போறோம். அவரை பத்தி அறிஞ்ச விஷயங்களையும் அறியாத விஷயங்களையும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ பாக்யராஜ் சார் வந்து பாரதி ராஜா தவிர வேற யார் யார்கிட்டலாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு? பாரதி தவிர அவர் வேலை செய்த டைரக்டர்னா ஜி ராமகிருஷ்ணன் ஒரு டைரக்டர். இந்த விஷயத்தில் வந்து பாக்யராஜுக்கும் எனக்கு ஒரு மிக நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு தான் சொல்லணும். இது வந்து அதுவாக அமைஞ்சது. என்ன சினிமாவளத்தை கூட்டு வந்தவர் ஜி ராமகிருஷ்ணன் தான். 500,000, அன்று கண்ட முகம், இது மாதிரி பல படங்களை இயக்கியவர் அவர். அவருடைய சிநேகிதி படத்தில் தான் நான் முதல் முதலாக ஒரு பத்திரிகை தொடர்பானாக சினிமா உலகத்துக்கு அறிமுகமான, என்னுடைய பெயர் வந்து டைட்டிலில் முதல்ல வந்த படம்னா அது சிநேகிதி படம் தான். அதே ஜி ராமகிருஷ்ணன்கிட்ட தான் வந்து முதல் முதலாக பாக்யராஜ் வந்து உதவி இயக்குநராக வேலை செஞ்சார். அது வந்து தற்செயலாக இவருக்கு அமைந்த வாய்ப்பு. இவர் வந்து தூயவன் தான், அடிக்கடி கதாசிரியர் தூயவன்கிட்ட உதவியாளராக இருந்தார். தூயவன் வந்து அந்த காலகட்டத்தில் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு கதாசிரியர். பல கம்பெனியில் கதை எழுதுறதுக்கு அவர் தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல திறமைசாலி. ஜி ராமகிருஷ்ணனுக்கும் அவர் தான் கதவை எழுதிக்கிட்டு இருந்தார். என்னன்னா ஜி அந்த தூயவனை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருப்பார் ஜி ராமகிருஷ்ணன். ஒரு நாள் அவர் வந்துட போகிறார், பேணி இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் எழுதி அவர் வருவார் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தூயவன் போயிட்டார். இப்போ ஜி ராமகிருஷ்ணன் வந்தார். வந்த உடனே இவர் தூயவன் சொன்ன மாதிரியே சார் வந்து வசனம்லாம் எழுதி முடித்தார். முடித்த உடனே ஒரு கம்பெனிலேருந்து அவருக்கு ஃபோன் வந்தது, கிளம்பி போயிட்டார். வசனம்லாம் இங்கே இருக்குன்னு உடனே சரி சரி நீ இந்த வசனத்தை கொஞ்சம் படித்து காட்டுனார் ஜி ராமகிருஷ்ணன். பாக்யராஜ் படித்து காட்டியிருக்கார். இதெல்லாம் பாக்யராஜ் எழுதின வசனம், அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி சரி தூயவன் எங்கே இருக்காரு கொஞ்சம் ஃபோன் போடு, நான் அவர்கிட்ட பேசணுன்னு தூயவனுக்கு பாக்யராஜ் ஃபோன் போட தூயவன் லைனில் வந்தார். ஜி ராமகிருஷ்ணன் அவர்கிட்ட பேசியிருக்காரு, என்ன தூயவன் இந்த வசனம்லாம் படித்து பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு, ஒரு உண்மையை சொல்லி இந்த வசனம் நீ எழுதியிருந்தா இல்லை இந்த பையன் எழுதியிருந்தான். இப்போ தூயவனுக்கு வந்து திண்டாட்டம், சார் யார் எழுதியிருந்தா என்ன சார், வசனம் நல்லா இருக்கா இல்லையா அதை சொல்லுங்கள். இப்போ வசனம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அதில் பிரச்சனை, ஒன்றை பிடிக்கிறது எனக்கு பெரிய போராட்டமாக இருக்குது, அதனால் பேசாமல் இந்த பையனை கூட அனுப்பிச்சு வச்சிடும், இந்த படத்துக்கு அவன் ஒர்க் பண்ணட்டும் அப்படின்ட்டு தன்னுடைய செட்டுக்கு அவர் கூப்பிட்டு போனார். அதுதான் முதல் முதலாக பாக்யராஜ் பணியாற்றிய படம். ஆனால் அந்த படம் முடிஞ்சால் தானே அவர் டைட்டிலில் பேர் வர்றதுக்கு. அந்த படத்துடைய படப்பிடிப்புலேயே சின்ன சின்ன பிரச்சனை. இவர் சொன்ன ஒரு வசனத்தை வந்து எம்ஆர்ஆர் வாசு தாறுமாறாக பேச, அது அந்த டைரக்டருக்கு பிடிக்காமல் போ, என்னப்பா இப்படிலாம் பேசுகிறான்னு. இது நடுவில் ஜெய்சங்கர் பஞ்சாயத்துக்கு வந்து என்ன வாசு இப்படிலாம் பேசுகிற, கொஞ்சம் அடக்கி கௌரவமாக அந்த வசனத்தை பேசுன்னு சொல்லப்பா, நீ உன் வேலை ஹீரோ, அந்த வேலையை மட்டும் பாரு, என் வசனம் நான் எப்படி பேசுகிறேன் பேசிக்கிறேன்னு பாக்யராஜ் சொல்ல அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நின்று போச்சு. இப்போ இந்த எம்ஆர்ஆர் வாசு பாத்திரத்துக்கு அசோகனை போட்டு எடுக்கலாம்னு அப்புறம் முயற்சி பண்ணாங்கலாம், நடக்கலை. அதனால் பாக்யராஜ் பணியாற்றிய முதல் படம் இருக்க அது வந்து அவருக்கு எந்த ஒரு ரெக்கக்னேஷனும் ஒரு அங்கீகாரம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் வந்து பாலகுருனுடைய உதவியோடு பாரதி ராஜாட்ட வந்து சேர்ந்தார். பாரதி ராஜாவுடைய 16 வயதுநிலை படத்தில் தான் அவருடைய பெயர் முதல் முதலாக டைட்டிலில் உதவி இயக்குனர் அப்படின்னு இடம் பெற்றது. ஓகே சார், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணும்போதே ஒரு ட்ரிக்கோட ஜாயின் பண்ணிப்பார் போலே, பயங்கரமாக இங்கிலீஷ்லாம் பேசி ஸ்டைலாக போய் ட்ரை பண்ணார் அவன். அது அப்படியா? அதெல்லாம் பாக்யராஜ் ஒன்றும் திட்டமிட்டு பண்ணதில்லை. அவருக்கு தெரிஞ்சவர் பாலகுரு. பாலகுரு மூலம் தான் ஜி ராமகிருஷ்ணன்ட்ட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு, அதாவது தூயவன் பாலகுரு இதெல்லாம் தான் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு. அவங்க மூலமாக தான் ஜி ராமகிருஷ்ணன்ட்ட கிடைத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஜி ராமகிருஷ்ணன்ட்ட பிரதான உதவியாளராக இருந்தவர் அப்போ பாலகுரு. இப்போ அந்த படம் இருந்து போனோடனே ஜி ராமகிருஷ்ணன்ட்ட போய் கேட்க முடியாது, அதனால் பாலகுரு விட்டு தினம் போய் பார்ப்பார் அவரை. சார் நீங்கள் தான் ஏதாவது ஒரு வாய்ப்பு வாங்கி தரணும்னு. அப்போ பாலகுரு பாரதி ராயாவோட இந்த 16 வயது நிலை படத்தில் ஒர்க் பண்ணார். அந்த படத்தில் எப்படியாவது என்ன சேர்த்துருங்க அப்படின்னு இவர் சொல்ல பாலகுருவும் பாரதி ராஜாட்ட சொல்லியிருக்காரு, நம்மகிட்ட ஒரு பையன் இருக்கான் குண்டு குண்டாக கையெழுத்து பிரமாதமாக எழுதுவான், அவன் அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுட்டோம்னா அந்த காப்பி எடுக்கிற வேலைலாம் தீர்ந்துடும். பாலகுருக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? உங்கள் கையெழுத்தும் சூப்பராக இருக்குது, என் கையெழுத்தும் சூப்பராக இருக்கும், நமக்கு எதுக்கு இன்னொரு ஆள் காப்பி எடுக்கிறது? அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் வச்சோம்னா அந்த ஆளுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்க முடியுமா? அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும் பாவம். ப்ரொடியூசர் சம்பளத்தை ஒத்துக்குவாரா? அதனால் பிரச்சனை வந்துடும். நமக்கே தான், எனக்கே இதான் முதல் படம்,
அதனால் இந்த பிரச்சனை இல்லாமல்னா நாம் ரெண்டு பேருமே வேலை செய்யலாம்னு சொல்லி அந்த கதையை காலி பண்ணிட்டார். இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இவங்க தவிச்சிட்டு இருந்தபோது தான் டெய்லி பாலூர் பார்க்குறதுக்கு போகிறல, ஒரு நாள் பாலூர் வீட்டில் இல்லை, அம்மன் கிருஷ்ணன் போயிட்டான்னு சொன்னாங்க. அவரை பார்க்குறதுக்கு அம்மன் கிருஷ்ணன் போனார் பாக்யராஜ். அங்கே எதிர்பட்ட ஆள் வந்து பாரதிராஜா, அவர் தான் பாரதிராஜானே இவருக்கு தெரியாது. அதனால் எங்கே யாரை பார்க்கணுன்னே சரி இவருக்கு என்னன்னு தோணியிருக்குன்னா, ஒரு கம்பெனியில் போனோடனே தமிழில் பேசுறதை விட இங்கிலீஷில் பேசி அசைச்சோம்னா நிச்சயமாக நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும்ட்டு, ஐ ஆம் பாக்யராஜ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மீட் பாலகுரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாலகுரு வெளில போயிருக்காரு, வரத்துக்கு கொஞ்ச நேரமும் நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்க. இல்லை இல்லை, நான் வெளியே உட்காரன், வெளியே உட்காருக்காரு. இப்போ உள்ளே பாரதிராஜா பேசிட்டு இருந்திருக்காரு. இந்த பாலகுரு யாரோ ஒரு பையன் அசிஸ்டன்ட் டேரக்டர் சேர்த்துன்னு சொல்லிட்டே இருந்தான் அதை பற்றி கூட அப்படின்போது, சார் அது நான் தான் சார் உள்ளே போயிருக்காரு. இப்படி பாரதிராஜாவுடைய அறிமுகம் கிடச்சி தான் அந்த படத்தில் வந்து பாக்யராஜ் சேர்ந்தார். ஓகே சார், 16 வயதிலே படத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அந்த படத்தில் கவுண்டமணி சார் நடிக்கிறதுக்கு பாக்யராஜ் சார் தான் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாராமே. அந்த படத்தில் இல்லை, அந்த படத்தில் வந்து வாய்ப்பு வாங்கி தந்தது பாலகுரு. ஏன்னா நாடக கலைஞர்களோட பாலகுருக்கெல்லாம் நல்ல பழக்கம் உண்டு, அந்த ரோலுக்கு ஒரு நாடக கலைஞர் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி பாலகுரு தான் அந்த படத்தில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. பாக்யராஜ் வாய்ப்பு வாங்கி கொடுத்தது கிழக்கே போகும் ரயிலில். அதில் தான் பாலகுரு பாக்யராஜ் ரெண்டு பேரும் கடுமையாக போராடினாங்க. அதில் மிகப்பெரிய போராட்டம் பாக்யராஜ் எப்படியாவது, ஏன்னா பாக்யராஜோட 16 வயதில் படத்தில் அவர் நடிக்கும்போது இவருக்கு நல்ல நெருக்கமான பழக்கம் வந்துருச்சு. அதில் காந்திமதியினுடைய புருஷன் பாத்திரத்துக்கு எப்படியாவது கவுண்டமணியை கொண்டு வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சார் பாக்யராஜ். ஆனால் லேஸில் பாரதிராஜா ஒத்துக்கலை. அவருக்கு அப்போ யார் ஐடியா இருந்ததுன்னா டெல்லி கணேஷ் போடலான்னு ஐடியா இருந்தது. டெல்லி கணேஷ் இவருக்கு பழக்கம் கிடையாது இல்லையா பாக்யராஜ், அதனால் சார் என்ன சார் டெல்லி கணேஷ் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கார். இல்லை அவர் நாடகம்லாம் நடிக்கிறார், இவர் கூட தான் நாடகம்லாம் நடிக்கிறார், அதனால் இவரை போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு யார் யாரையோ தேடிருக்காங்க. கடைசியில் பெரிய கூத்து என்னென்னா, பாக்யராஜையே பார்த்து கேட்டிருக்கார் பாரதிராஜா, பேசாமல் காந்திமதி ஜோடியாக நீ நடிச்சியா, அதை கேள்விப்பட்டவுடனே அவுக்கு நாயிடுச்சு இவருக்கு. காந்திமதி ஜோடியாக நான் நடித்தா சரியாக இருக்குமா சார், எல்லாம் சரியாக இருக்காது, இவருக்கு வந்து டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், நல்லா இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைனா விட்டுருவோன்ட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்து போட்டிருக்காங்க அதை எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம். தியேட்டரில் கவுண்டமணி வந்த இடத்துலாம் குபீர் குபீர்னு சிரிப்பு, ஏன்னா ஒரு பக்கம் பாக்யராஜ் இன்னொரு பக்கம் பாலகுரு. உடனே அவர் சிரித்த உடனே பாரதிராஜா திரும்பி பார்த்துக்காண்டா செட்டப் பண்ணி தெரிக்கிறீங்களான்ற மாதிரி. ஆனாலும் கவுண்டமணிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜ்கண்ணன். அவரும் இப்போ நல்லா தான் இருக்குது காமெடி, இவர் பண்ணுறது நல்லாயிருக்கு, இப்போ இவங்களும் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, பேசாமல் அவரே போடலான்னு சொல்ல அதுக்கப்புறம் பாரதிராஜா ஒத்துக்கிட்டார். இப்படி தான் கிழக்கே போனையில் படத்தில் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. சார், நீங்கள் அப்போ சொல்கிற மாதிரி பாரதிராஜா சார் ஆரம்பத்திலே பாக்யராஜ் சார் நடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு இருந்திருக்கு, சும்மா சொல்லியும் பார்த்துருந்துருக்காரு. இவர் பின்னாட்களில் நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு, அது அவர் பிளானோடு தான் உள்ளே வந்தாரா இல்லை எதிர்பாராமல் அது நடந்ததா அவர் நடிகரானது? ஆக்சுவலாக பாக்யராஜ் தமிழ் சினிமாவில் அடி எடுத்து வைக்கும்போது எப்படியாவது பெரிய நடிகராயணம் அப்படின்றது தான் முதல்ல அவருடைய லட்சியம். பெரிய கதவசனம் எழுதி டைரக்டர் ஆகணும்லாம் அப்போ அவருக்கு லட்சியம் கிடையாது. ஆனால் சினிமா உலகத்தில் அடி எடுத்து வச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு தெளிவு வந்துடும், நடிக்கணும்னு வரவங்க எல்லாருக்குமே இங்கே இருக்கிற நடிகரெல்லாம் பார்த்துட்டு அவங்க டைமிங்கு பர்சனாலிட்டிலாம் பார்க்க பார்க்க அடடா நமக்கு சரி வராதுன்னு அப்படின்னு முதல்ல ஒரு மாதிரி ஒரு ஞானோதயம் வந்துடும். அப்படி இவருக்கு ஞானோதயம் வந்து நடிக்கிறதுலாம் அந்த ஐடியாலே இல்லை அவர். பட் இந்த கிழக்கே போகிற படத்தில் கதை நான் நடித்தது சுதாகர், அவர் தெலுங்கு, அவருக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது இல்லையா. அவருக்கு வசனம் சொல்லி கொடுத்ததெல்லாம் பாக்யராஜ் தான். இவர் வசனம் சொல்லி கொடுக்குறது அப்சர்வ் பண்ணியிருக்காரு பாரதிராஜா, ரொம்ப நல்லா வசனம் சொல்லி கொடுக்குறானே அப்படின்ட்டு. அப்போவே அவருக்கு என்ன ஐடியா இருந்திருக்குன்னா, எங்கேயாவது சுதாகர் சொதப்பி சரியாக நடிக்கலை, சரியாக வசனம் பேச முடியாமல் திண்டானான்னா இந்த பாக்யராஜா அந்த ரோலுக்கு போட்டலான்றது அவருடைய ஐடியாவாக இருந்திருக்கு. அப்போ இது விஷயம் வந்து இவருக்கு தெரியாது. இதுக்கப்புறம் லேட்டராக புதிய வார்ப்புழு திரைப்படத்துக்கு கதாநாயனை தேடினப்போ, கதாநாயனை தேடி அலைஞ்சபோது தான் பாக்யராஜ் அவர் மைண்டில், ஏற்கனவே அவர் மைண்டில் வந்து பாக்யராஜை கதாநாயகன் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால அது ஈஸியாக செட் ஆகிடுச்சு. அந்த படத்தில் இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதே தவிர இவர் அந்த வாய்ப்பை தேடியோ அந்த வாய்ப்புக்காக ஓடியோ இல்லை. பாக்யராஜ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வர உடனே? பாக்யராஜ் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சார் நேத்து சொன்னல அந்த சீனு அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. எது எல்லாரும் சூப்பர் சொன்ன சீனு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சார் ரொம்ப பிரமாதமான சார் திரும்பி திரும்பி விமர்சனம் பண்ணி நீங்கள் காலி பண்ணாதீங்க, அதை அப்படியே வச்சுக்கலான்னா மாட்டவே மாட்டேன்பார். அந்த சீனுக்கு ஒரு ஆல்டர்னேட் சீன் சொல்லுவார் பாருங்கள். ஸோ நிறைய படங்களுக்கு மியூசிக்லாம் பண்ணியிருக்காரு, ஸோ முறையாக கற்றுக்கிட்டாரா இசை?
மியூசிக்கில் ரொம்ப அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆக்சுவலாக வந்து அவருடைய பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.